வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரிவிட் எம்எப்பில் அந்த ஸ்லோப் கொடுத்து வரையும், ப்ளம்பிங்க்கு ஓகேங்களா, ட்ரைனேஜுக்கு வந்து ஸ்லோப் கொடுத்து வரைவோம். அந்த ஸ்லோப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்லோப்பை பற்றி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ரைட்டாக நான் 1% நான் ஸ்லோப் கொடுத்து வரைகிறேன், உண்மையில் எங்கள் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசும்போதோ இல்லை கிளாஸில் இருக்கும்போதோ அது கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தனியாக ஒரு வீடியோவே போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ரிவிட்டில் போவோம். ஸோ ரிவிட் எம்இபி ஏற்கனவே நான் லிங்க் பண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ சிஸ்டத்தில் போயிட்டு பைப், ஸோ இங்கே நான் டிடபிள்யூபிஏ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு சானிட்ரி, ஓகே. ஸோ 100 mm எடுத்துக்கிறேன். மிடில் எலிவேஷன் 0 கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸ்லோப் டவுன் 1%, ஓகே. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் எடுக்கிறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் இல்லைன்னா சைஸை கூட கொஞ்சம் குறைச்சிக்குவோம், ஓகே. 40 mm. ஸோ ஏன்னா இதை சில சமயத்துக்கு ரைட், ஏன்னா அதை ஈக்குவலாக இது பண்ண முடியலைங்கிறதுனால அது காட்டுது -1. ஏன்னா 0 இருந்தால் தான் நமக்கு குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வெளியிலே கூட வரையலாம், பில்டிங்கே தேவையில்லை. பட் இருந்தாலும் நமக்கு கான்செப்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு 1000 mm வரைகிறேன், ஓகேங்களா. ஸோ 1000 mm வரைகிறேன். போயிட்டு ரியலிஸ்டிக் ஃபைன் வச்சுக்கோம். இப்போ இந்த பைப்பை எடுப்போம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 1000 mm இருக்குது. இங்கே எலிவேஷனை பாருங்கள், 0 ஆரம்பிச்சிருக்கு, போக போக -10 mm முடிஞ்சிருக்கு, ரைட்டுங்களா. 0 ஆரம்பித்து -10 mm முடிஞ்சிருக்கு, ஓகே. அப்போனா என்ன அர்த்தம், ஒவ்வொரு 100 mm 1 mm குறையுது, ஓகேங்களா. திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இது 0 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் 100 mm வரைவோம், ஹண்ட்ரட் எம்எம்முக்கு, ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து பார்ப்போம், பாருங்கள். 0 ஆரம்பித்து -1, அதாவது இங்கே 1% நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு 100 mm 1 mm ஹைட்டு குறையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைகிறீங்களோ டிவைட் பை 100, ஓகே. மீட்டர்ஸில் சொல்லக்கூடாது, இங்கே எம்எம்மில் தான் சொல்லணும். டிவைட் பை 100 போட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அங்கே ஸ்லோப்பு குறையும், ஓகேங்களா. அதுதான் இந்த இது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல குழப்பங்கள் இருக்குங்கிறதுனால தான் ஒரு ஷார்ட் வீடியோ, அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம், புரியுதுங்களா. என்னென்னா ஒவ்வொரு 100 mm 1 mm குறையும். அதே மாதிரி தான் நீங்கள் பைப்பில் போயிட்டு, நான் திருப்பி இதை 0 வச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட்டு வந்து 0 வச்சு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 mm கொடுக்குறேன், ஓகே. இங்கேருந்து வரைஞ்சிட்டு திருப்பி அதே 100 mm கொடுக்குறேன், இருங்க மவுஸ் பாருங்கள், -2, ஏன்னா 2%. அப்போனா ஒவ்வொரு 100 mm 2 mm குறையும். அதுதான் இங்கே உள்ள பிடி, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளம்பிங்கில் வர ஸ்லோப்போட வேல்யூ, ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் அதை கேல்குலேட் பண்ணுது. அப்புறம் நீங்கள் அதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ எம்எம் இந்த ஹைட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்போது இவ்வளோ எம்எம் ஹைட்டு குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குறையும் அல்லது கூடும், நீங்கள் எந்த மாதிரி டைப் ஸ்லோப் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆகும், ரைட்டுங்களா. எதுவும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, அல்லது எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் 2 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வித் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்ஆன் மெட்டீரியல் நாங்கள் கோர்சஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனுங்கும் போது நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும் கோர்சஸ் வந்து. அதனால் லேட்டஸ்ட் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதிலே நாங்கள் 2 மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம் அந்த கோர்ஸ் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக வீடியோஸ் போடும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி.